ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்னிங் டைம்ஸ். காப்பி பேஸ்ட்டு ஜாப் மூலிமா ஒரு மாதத்துக்கு நம்ம 24,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு வெப்சைட் வந்து காப்பி பேஸ்ட்டு ஜாப் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த மாதிரி ஜாபு, அவங்க எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, உண்மையிலே அந்த ஜாப் மூலிமா நம்ம 24,000 ரூபா வரைக்கும் ஒரு மாதம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த பார்க்கலாம். ஸோ எனக்கு எப்படி அந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சதுன்னா, நான் யூடியூப்பில் வந்து ஆன்லைன் இயர்னிங் ஜாப்ஸை பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு யூடியூபர்ஸ் வந்து இந்த ஜாப் போட்டிருந்தார். ஸோ அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, காப்பி பேஸ்ட்டு ஜாப்பு ஒரு ஜாப் பண்ணிங்கன்னா 20 ரூபா உங்களுக்கு வரும், ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த ஜாப் மூலிமா 800 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம், ஸோ மாதம் 24,000 ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வீடியோ போட்டிருந்தாரு. நானும் வீடியோவை பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன், அதில் தான் எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் இருந்தது. என்னென்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு இதை நம்பலாமா இல்லை வேஸ்ட்டான்ட்டு. அதுக்கு அந்த சேனல்காரர் யுவர் சாய்ஸ்னு சிம்பிளாக சொல்லிட்டார், சரி ஓகே. அந்த ரெண்டாவதாக ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த ஜாப் நீங்கள் எடுக்கணுன்னா 300 ரூபா நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் யூடியூப்காரரு. அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ நீங்கள் 300 ரூபா கட்ட சொல்கிறீங்க, உண்மையிலே இது கட்டலாமா, இது ட்ரஸ்டடா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ போட்டவர்கிட்ட அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. இதுக்கும் அவர் சிம்பிளாக யுவர் சாய்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இதிலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் இந்த வீடியோ இந்த சைட்டை பற்றி எந்த ஒரு அனலைஸுமே இவர் பண்ணலை. சும்மா நெட்டில் பார்த்துருக்காரு, வந்துச்சுன்னொன்னே ஒரு வீடியோ போட்டுட்டாரு, ஒரு தமிழ்நில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டாரு. இதில் அவருக்கு உண்மையிலே பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த சைட் அந்த வீடியோவில் டீட்டெயில் இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் அந்த சைட்டை எடுத்து நான் பார்த்து அனலைஸ் பண்ணேன். இப்போ இதில் பாருங்கள், smartonlinework.com அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டோட நேமு. அந்த வெப்சைட் ஃபுல்லாக ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் அவங்க அட்ராக்டிவ் நிறையா ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பி பேஸ்ட் ஜாப் நம்ம கொடுக்குறோம், ரொம்ப ஈஸி தான், ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா 20 ரூபா கிடைக்கும். ஸோ மினிமம் 100 ரூபா இருந்தால் போதும், பேடிஎம், கூகுள் பே, பேபால் எதில் வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், 24/7 உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழகாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து நான் லாகின் பண்ணேன். என்னோடய பேசிக் திங்ஸ் தான் இருந்தது, பேர், இமெயில் ஐடி இதுதான் கேட்டிருந்தாங்க, கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த பேஜ் வந்தது. என்னென்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டீங்க, இப்போது ஒன் டைம் ஆக்டிவேஷன் ஃபீஸாக ஒரு 310 ரூபா நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஜாப் தரோம் அப்படிங்கிற பேஜ் எனக்கு வந்தது. ஸோ அதுக்கு வந்து பேடிஎம் மூலியமாகவும் யூபிஐ மூலியமாகவும் ஸ்கேன் பண்ணி பண்ணுற மாதிரி ரெண்டு கியூஆர் கோடு கொடுத்துருந்தாங்க. பேடிஎம் கோடு பார்த்திங்கன்னா ட்ராவியா கன்சல்டன்சின்னு வந்தது. சரி, 310 ரூபா நம்ம பணம் கொடுக்கலாம். ஸோ எந்த நம்பிக்கையில் வந்து நாம் இவங்களுக்கு பணம் கொடுக்கறது? அது இல்லாமல் எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது. இவங்க ஜாப் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, அதனோட சாம்பிள் ஒர்க் ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி இவங்க பேஜோட காண்டாக்டர்ஸ் டீட்டெயில் பேஜுக்கு நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இதில் காண்டாக்டர்ஸ் பேஜ் பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா, ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்க கிடையாது. இவங்க காண்டாக்டர்ஸ் பேஜில் ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸுமே வந்து ஃபுல்லாக இல்லை. இங்கே பாருங்கள், 7 சவுத் பிளாசா 2nd ஃப்ளோர் தூத்துக்குடின்னு சொல்லிட்டு ஒரு பின் நம்பர் போட்டுட்டாங்க. இவ்வளோ கொடுத்தவங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கலாம், ஏன்னா நம்ம பணம் கட்டுறோம்னா நமக்கு எவ்வளோ டவுட்ஸ் இருக்கும், அதை கிளாரிஃபை பண்ணுறது இவங்க ஃபோன் நம்பர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக 3 மெயில் ஐடி கொடுத்துட்டாங்க, team@smartonlinework.com இந்த மாதிரி, பேமெண்ட் சேல்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 மெயில் ஐடி கொடுத்து இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம பணம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம டவுட்ஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு நான் இவங்களுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணேன். அதாவது என்னென்னா, நீங்கள் 310 ரூபா வந்து ஒன் டைம் பேமெண்ட் ஃபீஸாக கட்ட சொல்கிறீங்க, நான் கட்டுறேங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்குது, இதுக்கு நீங்கள் சாம்பிள் ஒர்க்கு இது எப்படிங்கிறது எனக்கு எதாவது டெமோ காட்ட முடியுமான்னு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். அதே மாதிரி உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் ஃபோனில் கிளாரிஃபை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூணாவதாக, 24/7 லைவ் சப்போர்ட் சேட்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் அங்கே சேட்டுக்கு ஆப்ஷனே உங்கள் வெப்சைட்டில் எதுவுமே கிடையாது, நான் எப்படிங்க அக்சஸ் பண்ணுறதுங்கிற க்வெஸ்சனும். நாலாவது, நீங்கள் ஏதாச்சும் இதை கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, ஜிஎஸ்டி நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க மெயில் ஐடிக்கு நான் மெயில் பண்ணேன். நான் மெயில் பண்ணி இன்னையோட வந்து 4 நாள் ஆகுது, இது வரைக்கும் எனக்கு இவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. ஸோ இங்கே தான் எனக்கு இவங்க மேலே வந்து சுத்தமாக ட்ரஸ்ட்டே போயிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நான் டீப்பாக அனலைஸ் பண்ணேன். இவங்க மேப்லலாம் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களே, அந்த மேப்லாம் எங்கே போகுது அப்படிங்கிறத கூகுள் மேப்பில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அவங்க அட்ரஸே கொடுக்க கிடையாது. தூத்துக்குடியில் ஒரு பின் நம்பரை மேப் பண்ணியிருக்காங்க, அந்த அட்ரஸ் போனால் அந்த என்டையர் அந்த பின் நம்பர் தூத்துக்குடியோட என்டையர் டிஸ்ட்ரிக்ட் மேப்பும் தான் நமக்கு
வருது. இவங்க எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, எந்த லொக்காலிட்டியில் இருக்காங்க, லேண்ட்மார்க்கு எதுவுமே இவங்களுக்கு வரல. ஸோ இங்கே வந்து சுத்தமாக இவங்க மேலே ட்ரஸ்ட்டு போயிடுச்சு. சரி, கூகுளில் வேறு ஏதாவது யாராச்சும் இதை பற்றி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது மாதிரி நான் சர்ச் பண்ணேன். என்னென்னா இவங்க சைட் நேம் போட்டு ஸ்மார்ட் ஆன்லைன் ஒர்க் போட்டு ரிவ்யூஸ்னு கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஒரு 4 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 4 பேர் ரிவ்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் லைவாக பாருங்கள். எல்லாருமே சேர்த்து உங்களுக்கு 1 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஃப்ராடு கம்பெனி, 310 ரூபா நீங்கள் பேடிஎம் மூலமா கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே, எந்த ஒரு காலு, எந்த ஒரு ஜாப் எதுவுமே வராது, இவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, இது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ராஜேஷ் பிங்கிற ஒரு கூகுள் யூஸர் பாருங்கள், அவர் ஆல்ரெடி 37 ரிவ்யூஸ் எல்லா இதுக்குமே சேர்த்து கொடுத்துருக்காரு. அவர் நிறைய ரிவ்யூஸ் கொடுப்பார் போல். அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, இவங்க கொடுத்த மாதிரி இவங்க சொன்ன மாதிரி நான் அமௌண்ட்டை பேட் பண்ணிட்டேன், ஆனால் ஒர்க்கும் கொடுக்கல, 10 நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலை, இது ஒரு ஃப்ராடு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி இவர் தெளிவாக கொடுத்துட்டாரு. சரி, வேறு யாராச்சும் இதில் ஏமாந்துருக்காங்களா இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது ஒரு நார்த் இந்தியன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து அவரும் அந்த மாதிரி 310 ரூபா நான் கொடுத்துருக்கேன், எனக்கு எந்த ஒரு வேலையும் வரல, நானும் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் கொடுத்துருக்காரு. ஸோ இதிலேருந்து இந்த சைட்டில் நான் அனலைஸ் பண்ணது என்னென்னா, இவங்க டம்மியாக ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதில் வந்து அந்த ஜாப் தரேன், இந்த ஜாப் தரேன், உங்களுக்கு வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு அட்ராக்டிவாக ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக 1 டைம் ஃபீஸ் நம்மக்கிட்ட வாங்கிடுறாங்க. நம்ம ஒன்ஸ் அந்த பணம் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்க காணாமல் போயிடுவாங்க, நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வர்றது கிடையாது. பேசிக்காக இதுதான் நடக்குது. நாமளும் என்ன பண்ணுவோம், 300 ரூபா கொடுத்து ஏமாந்ததுக்காகனால அந்த 300 ரூபா தானே சொல்லிட்டு நம்ம போய் பெருசாக போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேறு எதுவுமே நம்ம ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். சரி, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் ஒரு 50 பேர் இதில் ஏமாந்தால் கூட அவங்க மாதத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது ஒன்று. அந்த ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சும்மா இஷ்டத்துக்கும் வீடியோஸ் போடுறாங்க, அது ஏர்ன் பண்ணலாம், இவ்வளோ ஏர்ன் பண்ணலான்ட்டு. ஸோ நானும் இதை வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன், இது வரைக்கும் எதுலேயுமே நான் ஏர்ன் பண்ணதே கிடையாது. அண்ட் இந்த வீடியோ பார்த்தேன், நான் இந்த யூடியூபர் போட்ட வீடியோ பார்த்தேன், சரி இதுலேயாச்சும் நம்ம ஏதாச்சும் ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இந்த சைட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, இவங்க சொல்லியிருக்க வீடியோவில் சொல்லியிருக்கிற அந்த சைட்டு ஒரு ட்ரஸ்டடான சைட்டே கிடையாது, அது ஃபேக் சைட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய ரிவ்யூஸும் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலான்னு கண்மூடித்தனமாக யாராவது சொன்னால் அது அப்படியே நம்பாதீங்க, கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சைட்ஸு, ஃபேர்ஜரி சைட்ஸோ இல்லை ஃபேக் சைட்ஸோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணி ஏதாவது லாஸ் ஆன சைட்ஸோ டீட்டெயில்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம சைட்டில் நம்ம யூடியூப்பில் போடலாம். இதை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸாக நமக்கு வர ஆரம்பிக்கும். அண்டு இந்த வீடியோவை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.